Hey guys, welcome back to the Geek Buddy. Again, this is Cami. I hope you're doing fine. I'm doing very well. Finally, I've been getting some good sleep. So, whatever happens, I'm always here with you. And today we're doing a video that you have requested so much. And as you know, we're always here to please. This is our site for entertainment. We have a great time. You have a great time. It is our place. So the video, it is The Journey of Ajith Kumar, and it is a tribute to Tala Ajith. We want to give a big shout out to Falcon Creative Studios for making this video. This is a very beautiful video. So if you're ready, guys, we'll just go and react to it. Dive right into it. அஜித் குமார்ல முடியாதா? அஜித் எல்லோரோடும் பழக மாட்டாரு, சிரிக்க மாட்டாரு, ஒதுங்கி இருப்பாரு, முன்கோபம், தாடி. அஜித் கிட்ட பிடிச்சது வந்து அவருடைய தன்னம்பிக்கை. இந்திய இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டியவர் சுவாமி விவேகானந்தர் என்றால், தமிழ்நாட்டில் இருக்கிற இப்ப இளைஞர்களுக்கு மனதுல ஒரு வில் பவர் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி தல அஜித். நூத்துல ஒருத்தர, ஆயிரத்துல ஒருத்தர், லட்சத்துல ஒருத்தர் அந்த ஆர்ட்னு ஆசைப்படுறேன் சார். கண்டிப்பா அஜித் வந்து அந்த பிராங்க்னஸ் எதுவுமே மறைக்க மாட்டேன். ரொம்ப பிராங்க் தலைனா யார் எனக்கு தெரியல. தலை 100 கோடி பேர்ல ஒரு ஆள், 6 கோடி பேர்ல மொத்தம். அதிசயம் சார், இது மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சு அதுக்கப்புறம் வந்து முக்கிராம தலை தலை சாகுறாங்களே பசங்க. தலை அஜித் Wow. It is amazing how the crowd is cheering. He looks so different with black hair. I had never seen him with this dark hair. So now I have seen him with white, and he can pull up anything. Even buzz cut, he's looking so good. Bike racing or not, sorry, car racing or not, both are exciting. Race order and the exciting. டிராஃபிக் இருக்கு, ஆப்போசிட் டிராஃபிக், ஆப்போசிட் டிராஃபிக் இருக்கு. அது வந்து நீ நீ நீங்களாம் போறாரு டைட்டா பிடிச்சதோ அது பிடிச்சிருந்தான் கொஞ்சம் பைக்கு பைக் ஓட்டுறாரு சான்ஸ் இல்லை. அது அப்பா எனக்கு அள்ளு விட்டுருச்சு. இப்போ சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. பைக் நீங்க 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய்கிட்டே இருக்கணும். பேக் வீல் மட்டும் தரையில இருக்கும். ஃப்ரண்ட் வீல சடனா மேல தூக்கிடணும் சார். இது போன்ற பைக் சாகசம் எல்லாம் தலைக்கு மட்டும் தான். வாவ், வெரி ரேர். If I would say almost impossible to get an actor that does this. Wow. நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறேன். ஆர்வம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பெஸ்ட் வில்லன், பெஸ்ட் வில்லன் அவார்ட் கோஸ் டு ஐஃபன. Yeah.
Yes. He does deserve the word king. Till now, what is your best and the worst comment you've got? Best comment on the that I'm a nice human being. Worst comment has always been about my weight. Won't you come and see what it's like? $6 booty, let my boys that you ride. You ain't no savage in life. Now you had no back in sight. L4, L5, artificial. அந்த இன்ஜுரியை வச்சுக்கிட்டு அவர் எப்படி பண்ணுவார்னா எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடும். ஆனால் இது பண்ணக்கூடாதுன்னு நம்ம பண்ணுவோம். How people come here and call him fat? Good, he proved them wrong. தன்னை தானே வளர்த்துக்கிறதுக்கு அந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். சும்மா மேலே கொண்டு போய் ஏற்றி வைக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டால் இல்லை. அந்த பையன் பட்ட வேதனையும் கஷ்டமும் ஊர் உலகத்தில் எந்த நடிகனுமே பட்டது. அப்புறம் அவர் உட்கார்ந்து படுற கஷ்டத்தை நான் கண் கூட உட்கார்ந்து பார்த்துருக்கேன்.
ஃபேமிலி வேல்யூஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறது, பொண்ணுங்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணு. நிஜமா இஸ் சச் எ கிரேட் ஜென்டில்மேன். அக்ஷரா ஜி, ஜி யார் இவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கூப்பிடுறாங்க. நிறைய பேரும் அவ்வளோ பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க மட்டும், ஜின்னு சொல்லுறது அது வேற விஷயம். ஒரு பொண்ணு வந்து அவங்க முன்னாடி எப்படி வந்தாங்க அப்படின்னா, அண்ட் அவங்க வந்து பேசணும் அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா, அவங்க எந்திரிச்சு தான் பேசுவாங்க, உட்கார்ந்துட்டு பேசவே மாட்டாங்க. Yes, it is very rare. பெரிய பெரிய ஸ்டார்லாம் வந்து ஒரு ஷூட்டிங் முடிச்ச உடனே வெக்கேஷன் போவாங்க. தலை ஒருத்தர் மட்டும்தான் ஷூட்டிங் முடிச்ச உடனே ஆப்ரேஷன் போகக்கூடிய ஒரே நடிகர். அதை தாண்டியும் இந்த படத்தில் எனக்கு ஆட தெரியாதான் ஆடி காமிச்சிருக்கேன் பாரு. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 பேருக்கு இந்த கண் ஆப்ரேஷன் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. That is amazing. See, யாருக்கும் வெளியவும் தெரியாது, இது இப்படியே யாரோ தெரிகிற மாதிரியும் செய்யலை. அவர் அவர் ரசிகர் மன்றம் வச்சு ஒரு பெரிய விழா வச்சு அவர் வந்து நின்று எல்லாருக்கும் கூப்பிடுறது அதெல்லாம் செய்யலை. உங்களோட படம் செல்வர் சுப்ரியா ஓன படத்துக்கு அப்புறம் நீங்கள் நடித்தாலும் சரி, இல்லை உங்களோட படம் முந்தைய படம் சரியாக போகலை அப்படின்னாலும் சரி, உங்களோட படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் பயங்கரமான ஒரு ஓப்பனிங் இருக்குது. அதை அந்த ஃபேன்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யாரும் பண்ணாத என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்க. இல்லைங்க, பியூர்லி ஃபேன்ஸ். அதான் மேபி போன ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு படத்துக்கும் எனக்கு கிடைக்கிற ஓப்பனிங் இது நிறைய வெற்றி படம் கொடுத்துருக்கேன். பட் அட் த சேம் டைம் வந்து என்னோட ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸில் வந்து இந்த தலைமுறையில் அதிகமாக வந்து ஃபெயிலியர் படங்கள் கொடுத்த ஆர்டிஸ்ட்னா ஒருத்தனா தான் இருக்கும். பட் அதையும் மீறி வந்து இப்போ லுக் அட் தி ஓப்பனிங் பிகாஸ் ஐ திங்க் மை ஃபேன்ஸ் லவ் மீ அன்கண்டிஷனல். அது சொல்லுவாங்க, எவ்ரி ரிலேஷன்ஷிப் நோ மதர் அண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப் தவிர ரிலேஷன்ஷிப் ஆர் கண்டிஷனல். அதாவது என்னோட ரிலேஷன்ஷிப் மை ஃபேன்ஸ் வெரி அன்கண்டிஷனல். அவர் ஃபேன்ஸ்க்கு எல்லாருமே அவர் ஃபேன்ஸ் அவர் ஒதுங்குறாருன்னு நினைப்பாங்கல்ல ஃபேன்ஸ். அவர் என்கிட்ட சொன்னது இல்லை சிவா, நான் பண்ணனா அதை பார்த்து என் ஃபேன்ஸ் கற்றுப்பாங்க. கார் பந்தயத்தின் போது ஏற்பட்ட விபத்தில் அஜித் குமார் நூல் இழையில் உயிர் தப்பினார். இது முடிவில்லடா. It is simply outstanding to see this type of people in our world and this type of celebrities nowadays. I feel speechless. I don't have much to say other than in the part that they start criticizing him, there's always gonna be these haters that for no reason they're trying to create something. When I have seen that when there's something good, there's good people, there's always
people that they just try to bury this good thing. Like, somehow they have to create something that will remove any credit or anything good that that person has done. And simply the way he's so humble, and it says a lot. It says a lot about him as a person. We live in the age that everything is on the phone, everything is on Instagram, everything is on Twitter, Facebook, many platforms. And when people, they do some charity or they do something, they always record it, pictures, this, that. And the part that the man says he gave 5,000, he helped 5,000 people, that is not a little number. That is a huge number. It is huge. And only changing one life, it is a huge thing. Now, changing 5,000 people's life. I wear glasses. I know what it is to have eye problems, and I cannot imagine the eye problems these people had. And it truly, he truly changes people's life by, and he doesn't need to put it on the news. He doesn't need to show off. He's such a great human being that he's just, like, I don't even know how to express myself. I'm blown away by this video. These are the type of celebrities I want to watch more of their content, support them more, because they deserve the place they are. There are some actors that I legit don't like, because maybe they're good in what they do, they're good in acting, but they're not good people. They're not good people, and that is the type of thing I don't support. And there are many that I don't watch movies or I don't listen to their music simply because of that. And thank you to whoever recommended this video. Thank you so much for recommending this video. It is amazing. I love it. Again, big shout out to the creators. It is stunning. It is very informative. Obviously, we react to videos of trailers, music, scenes, but then to know about these people that do make a difference in this world, that they help, and the talent he has. There was a point that I was thinking he's able to do anything. He can do anything because he's just cars, his own stunts, the dedication he has, even when he's injured, when he has some fracture or something, he's there putting that work. He's able to do his own stunts. That is huge thing that he's able to do. Rare actors nowadays, they are able to do that. I have seen in India there are several, but at least in my side, they're rarely they exist. There are like very few that I can count with my hands. But simply, I'm stunned, and I have seen only one movie from him, but it makes me want to watch, obviously, many more movies that he makes. Again, thank you to whoever recommended this video. I love seeing this type of people and this type of celebrities still exist. And I know I'm no one. I'm no one, and I just hope he can continue being successful, because he truly deserves where he is, and he truly deserves his fans. Thank you for recommending this video, and now we will go to the comment of the day. The comment is from the Ponyin Selvan 2 trailer reaction and discussion, and it is from Praveen Murthy. You should watch part 1 and like it, and only then you should enjoy part 2 more. This is not a war movie. This is highest level of politics amongst the top Chola rulers. Appreciate your interest in this movie. Thank you so much. Remember, the comment is the section that you let us know what you think. Any feedback, and also like here, information. I'm interested. Like I said, I'm very interested in this movie. It has very complex and, well, now I know it is political drama. I want to know the complexity of the things that happened back in the day. Because I'm a true believer that
history has a way of shaping us and has a way of teaching us so many things. So I want to see. I promise that whenever I'll get the time to watch it and to be completely focused on the movie, I'll do so. Thank you so much for your support. Like always, remember to subscribe, like, and share. Hit that notification bell. Every day we have new content. And remember, comment. Let us know what you want to watch. And now that said, if you want here, comment in this video any recommendations from this amazing actor so I can watch more movies of him. Keep commenting. Remember to comment. And if they have English subtitles, I would be so thankful. I have found so many movies that I want to watch, but they don't have English subtitles. So if you can find them with English subtitles, I'll be forever thankful. With that said, see you next time.